சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் மாணவர்களை மிரட்ட சக மாணவர் இரண்டு நாட்டுவெடிகள் வீசிய சம்பவம் சக மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார பிரிவில் படித்து வரும் மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் தனுஷ் என்ற மாணவன் சக மாணவர்களை மிரட்ட இரண்டு நாட்டுவெடிகளை வீசியதாக கூறப்படுகிறது. நாட்டுவெடிகள் பலத்த சத்தத்துடன் வெடித்த நிலையில் யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை. இதனிடையே தகவல் அறிந்து சென்ற கிண்டி போலீசார் மூன்று மாணவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் மூலம் தினமும் 10 கோடி ரூபாய் ஊழல் நடந்து கொண்டிருப்பதாக இபிஎஸ்இன் குற்றச்சாட்டுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன் அதிமுக ஆட்சியில் நடந்ததை பற்றி அவர் பேசி வருவதாக அமைச்சர் முத்துசாமி பதிலடி கொடுத்துள்ளார். ஈரோட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக மதுபார்கள் ஒரு இடத்தில் கூட இல்லை என்றும் அப்படி இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவர் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்தை பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்ப இல்ல, கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கு. இல்லீகல் பாரு ஒரு இடத்துல கிடையாது. எங்கேயாச்சும் இருந்ததுனாக்க உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் திறந்த மனதோடு தயாராக இருக்கிறோம்.